இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது நாளை அதிகாலையில் பூரி அருகே ஒடிசா கடற்கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, வானிலை குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வங்கக்கடலில் இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறது. மேலும் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதாகவும், அதே போல மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் இது நகர்ந்து கொண்டிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒடிசா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச கடற்கரைக்கு அருகில் காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது தற்போது நிலை கொண்டிருக்கிறது. மேலும் இது ஒடிசா பூரிக்கு தென்கிழக்கே 70 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல கோபால்பூருக்கு 130 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பூரி மற்றும் ஒடிசா கடற்கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அதன்பின் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் முழுவதுமே வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நாளை ஒடிசா மற்றும் பூரிக்கு அருகே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும், அதன்பின் அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெலினா.